சேஃபாக இருக்கணுன்றதுக்காக கொரோனா போச்சா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நாம் நம்மளை பாதுகாக்கணும். ஆ, இப்போ நாங்கள் வந்து நேபாளத்திலிருந்து போக்ராக்கு போகிறோம். போக்ரா அப்படின்ற ஊருக்கு எட்டி ஏர்லைன்ஸ். ஸோ இது வந்து 50 மினிட்ஸ் வந்து அந்த ஊருக்கு போய் சேரும். ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் வந்து குப்தேஸ்வர் மகாதேவ் டெம்பிளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பேஷ்வா லேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் இதுதான் இப்போ இந்த ட்ராவல் டைமை பார்த்தீங்களா, லக்கேஜ் வச்சுட்டு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃப்ளைட் ரெடின் போது நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு கிளம்புவோம். ஸோ நம்ம எல்லோரும் போகிறோம், கிளம்புவோம், இல்லை நீங்களே எங்கள் கூட வரீங்க, போகலாமா? சரி, நீங்கள் இந்த குப்தேஸ்வர் மகாதேவ் சொன்னீங்க இல்லையா, அது என்ன, அதான் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ். குப்தேஸ்வர் மகாதேவ் கோயில் வந்து ஒரு குகை மாதிரி இருக்கும்க்கா. ஓ, அப்படி. ஆமாம், குகை உள்ளே போயிட்டு சுவாமியை நம்ம வந்து தரிசனம் பண்ணுறது. இது வந்து 1000 வருஷம் பழமையான கோயில்னு சொல்லியிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குல்லங்க, குகைக்குள்ளே போயிட்டு குப்தேஸ்வர் மகாதேவ் அவரை நம்ம தரிசிக்க போகிறோம், நீங்களும் வர்றீங்க, குகைக்குள்ளே எல்லாம் போகிறோம். போகும்போது கையில் டார்ச் எடுக்கணும்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் 2 டார்ச் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று, உங்களுக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க. ஒரு வழியாக போகிறா போகிறதுக்கு ஃப்ளைட்டுக்குள்ள வந்துட்டோம். நேபாளிலேருந்து தாரா ஏர்லைன்ஸ் போக்ரான்ற ஊருக்கு போகிறோம். இங்கேருந்து 50 மினிட்ஸ் பை ஃப்ளைட். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்னன்றதை சொல்லலாம். இந்த ஏர்லைன்ஸ் பேர் தாரா. இந்த போக்ரா வந்து நேபாளத்தோட மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது, வாட்டர் கேம்ஸு, அப்புறம் பேராஷூட் கேம்லாம் சொல்லுவோம் இல்லையா, டைவ், அதெல்லாம் இந்த ஊரில் இருக்குது. இது வந்து மிக முக்கியமான சுற்றுலா தலம் தான் இந்த போக்ரா. முக்திநாத்துக்கு போகிற யாத்திரிகள் வந்து இந்த போக்ராவில் தங்கிட்டு மறுநாள் காலையில் இங்கேருந்து ஒரு சின்ன ஃப்ளைட் எடுத்துகிட்டு முக்திநாத்துக்கு போவாங்க. வணக்கம். ஓம் நம சிவாய. நம்ம பயணம் தொடர்கிறது. இப்போ நேபாளத்துல இருந்து நம்ம நேராக பொக்காரா வந்துட்டோம். பொக்காராக்குள்ள இருந்து பொக்காரால இருந்து இந்த குகை கோயில், அதாவது குப்தேஸ்வரர் மகாதேவ குகை கோயிலுக்குள்ள போறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போமா? வாங்க, டார்ச்செல்லாம் வேணும்னு சொன்னாங்க, என்ன பண்ண போறோன்னு தெரியல, போய் பார்க்கலாம் இல்லம்மா? ஆமா, குகை கோயில்னு சொன்னேன்ல, அதுக்கு முதல்ல போகிற வழி இதுதான். இங்கே வந்து டிக்கெட் வாங்கணும்னு சொன்னாங்க. நம்ம ஊர் காசு எவ்வளோ ஆச்சு? 4 பேருக்கு வந்து 250 ரூபா. 4 பேருக்கு 250 ரூபா? அப்போ நாங்கள் எடுத்திருக்கோம் அந்த டிக்கெட். நம்ம ஊர் காசு 500 ரூபா கொடுத்தோம், கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ போகலாம். விதவிதமான சிலைகள் இருக்கு, சூப்பருங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம குகைக்குள்ள அப்படியே போய்கிட்டே இருக்கோம். இறங்க போறது நல்லாத்தான் இருக்குது, மறுபடியும் மேலே ஏறி வரணுமா? எங்க போனாலும் ஒரு ஃப்ரீயா நடக்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஒன்னா குதிரை மேலே ஏற்ற விடுறாங்க, இல்லைன்னா படிக்கட்டில் இறக்க விடுறாங்க. இப்போ இறங்கிக்கிட்டே இருக்கோம், ஏறும்போது தான் இருக்கும். இவ்வளோ
நேரம் நீங்கள் பார்த்தது இந்த படிக்கட்டில் இறங்கி வந்தது. இனிமேல் தான் இருக்குது வேடிக்கை. இது பார்த்தீங்களா, குகை உள்ளே போனால் ஒரு இருட்டாக இருக்குது, போய் பார்க்கலாமா? ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த கோவில் வந்து 1000 வருஷம் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேபாளத்தில் எப்படியெல்லாம் மகாதேவர் இல்லையா, ஆமாம், 1000 வருஷம் பழமைன்னா இந்த இடத்துக்கெல்லாம் வர்றதுக்கு இவர் பெரும் பாக்கியம் வேணும். என்னமோ மகாதேவர் எங்களை அழைக்கிறாரு. இதப்போ நாங்கள் வர்றதுனால நீங்களும் இதெல்லாம் பார்க்குறீங்க. முடிஞ்சவங்க எல்லோரும் இந்த மாதிரி இடத்துக்கு வரலாம். இங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, கொஞ்சம் தான் இந்த படிக்கட்டு. அதனால் இதில் இறங்கி தான் இந்த குகைக்குள்ளெல்லாம் போய் இதெல்லாம் பார்க்கணும் வாழ்க்கையில். நிறைய இந்த ஊரில் வந்து நிறைய ஆன்மீகவாதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபாரினர்ஸ் வராங்க, இந்த பக்தி பக்தி இல்லை, எங்களுக்கெல்லாம் பக்தியே இல்லைங்க அப்படின்வாங்க சில பேர். சில பேர் வந்து ட்ரக்கிங்காக வருவாங்க, அட்வென்ச்சருக்காக வருவாங்க. ஸோ நாங்கள் வந்து பக்தி, எங்களை மகாதேவர் அழைத்ததால் நாங்கள் இங்கே வந்தோம். இது வந்து கன்ஃபார்ம்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போனதே வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், இதையும் பார்ப்போம். இந்த படியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சுட்டிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும், இல்லைன்னா ஸ்கிட்டாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குகை பாருங்க, இங்க அந்த ஃபெவா ஏரி இருக்கு இல்லையா, அதோட தண்ணி தான் இங்க வருது. இது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு பாக்குறதுக்கு. இதோ சிவனுக்கு முன்னாடி அமர்ந்திருக்க இந்த நந்திக்கிட்ட நம்முடைய வேண்டுதலை சொல்லலாம். சங்கு போல வடிவில் இருக்க இந்த குகைக்கு உள்ள நுழைஞ்சு மத்திய பகுதியில் வந்திருக்கோம். ஆஹா, நம்மளுடைய கண்கள் பாக்கியம் செஞ்சதுங்க. பின்ன 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான இந்த சிவலிங்கத்தை பார்க்கறதே மிகப்பெரிய புண்ணியம் இல்லையா? அந்த லிங்கம் இருக்குது பாருங்களேன், 16ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த லிங்கம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த லிங்கத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி அன்னைக்கு மகா பூஜை செய்கிறாங்க. லிங்கம் அதில் வந்து 5 தலை நாகம் சிவபெருமான் இருக்கார். ஸோ கீழெல்லாம் அதை சுற்றியே வந்து நாகங்கள் இருக்குது, லிங்கம் வச்சுருக்காங்க. இதோ இங்கே விநாயகர் சிலை, அங்கே சூரிய பகவான் இருக்காரு. ஸோ இங்கே வந்துட்டு மகாவிஷ்ணு இருக்காரு. ஸோ இங்கே வந்து அம்மன் இருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு தரிசனம் இது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சாலகிராமத்துக்கு பாருங்கக்கா, அது இல்லையா, அதான் சாலகிராம. ஓம் ஓம் ஓம். இந்த குகையில தண்ணி எங்கிருந்து வருதுன்னே தெரியல, மேல சொட்டிக்கிட்டே இருக்கு. இப்போ இங்க வந்து ஒரு டேவிஸ் ஃபால்னு ஒண்ணு இருக்கு, வாங்க அதை பத்தி காட்டுறேன். ஒண்ணு வாங்க பாருங்க. வர வழி கொஞ்சம் பார்த்து தான் வரணும், கொஞ்சம் வழுக்கும் அவ்வளோதான். ஆமாம், ஏன்னா தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் பார்த்து வரணும். பரவாயில்ல, டார்ச் லைட்டு தேவைப்படும் நினச்சோம், அங்கங்கே லைட் போட்டு வச்சுருக்காங்க. இந்த நேபாளத்தில் தான் புத்தர் பிறந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, வரும்பொழுது குமிஞ்சு வரணும், வாழ்க்கையில் பணிவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கு வரும்பொழுது, நம்ம குகையில் வரும்பொழுது குனிஞ்சு தான் வரணும். இந்த குகைக்கு பேர் வந்து, குகைக்கு மட்டும் இல்லை இந்த பள்ளத்தாக்குக்கு, இது பொக்காராவிலேருந்து 2 கிலோமீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா சங்கு மாதிரியே வளைஞ்சிருக்கும், அதனால் இதுக்கு பேர் சங்கு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தால் சங்கு அப்படின்றாங்க.
இந்த தண்ணி எதுக்காக இந்த டேவிஸ் நீர்வீழ்ச்சி அப்படின்னு வந்தது அப்படின்னா, என்ன பேருன்னா டேவிஸ்ன்றவர் இந்த நீர்வீழ்ச்சி எங்கிருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இதோ இதே மாதிரி வந்தாரா. வந்தவர் தண்ணி எங்கே போய் சேருதுன்னு அவருக்கும் தெரியாமல், அவர் எங்கே போய் சேர்ந்தாருன்னு யாருக்கும் தெரியாமல் இப்போ இருந்ததுனால தான் இந்த காணாமல் போயிட்டாருங்க அவர். அதனால தான் இதுக்கு பேர் சங்கு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு, நம்மளும் கொஞ்சம் தூரம் போவோம், தண்ணி எவ்வளோ தூரம் வருதுன்னு. ஆனால் அவர் மாதிரி நான் போக மாட்டேன். ஆமாம், நான் உஷாரு. டேவிஸ் அப்படிங்கிறவங்க, இந்த நீர்வீழ்ச்சி பூமிக்கு அடியில் போகுது, அது எங்கே போய் சேருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சி அந்த தண்ணி போகிற இடத்துலயே பிரயாணம் பண்ணியிருக்காங்க. அதால் கூடவே நடந்து போயிருக்காங்க, போனவங்க திரும்பி வரவே இல்லை. அதனால இந்த ஃபால்ஸுக்கு டேவிஸ் ஃபால்ஸும் பேர் வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? அப்படியே ரைட் டர்ன் பண்ணி பாருங்களா. இவ்வளோ நேரம் நீர்வீழ்ச்சியை பற்றி எவ்வளோ சொல்லிட்டு வந்தேன், அந்த தண்ணி எங்கிருந்து வருதுன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியலன்னு பாருங்களேன். இவ்வளோ நேரம் அதை சொல்லிகிட்டே வந்தேன். ஆனால் நம்ம ஆளுங்க இருக்காங்கள்ல, நம்ம புத்தியை காட்டுவோம்ல. ஒரு அழகை வந்து நம்ம இதெல்லாம் இதுதாங்க நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்ம அதை பாருங்கள், எப்படி நம்ம இல்லை இவங்க எவ்வளோ சகதியாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். அப்படியே அதை பாருங்களேன். அந்த இடத்துல லைட்டு போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொன்னல, ஆனால் அது லைட் இல்லைங்க, ஃபால்ஸ் வர்ற வெளிச்சம் அதுதான். அந்த வெளிச்சத்தில் லைட்டு போட்டால் மாதிரி தெரியுது. என்ன ஒரு அதிசயம் பாருங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 படி இருக்குது. அதாவது என் மேலே தரவழியாக இறங்கி வந்து அதுக்கப்புறம் இந்த பாதாள நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு வந்து ஒரு படி மாதிரி வச்சுருக்காங்க. அந்த படி பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்து வரணும். அப்படியே உள்ளே நுழைஞ்சி சங்கோட கடைசி முனை பகுதிக்கு வந்திருக்கோம். அதை பாருங்கள், அந்த நீர்வீழ்ச்சி வெளிச்சம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம மேலே குப்தேஸ்வர் மகாதேவை பார்த்தோம் இல்லையா, அவர்கிட்ட அந்த தண்ணீர் சொட்டிக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னல, அந்த தண்ணீர் வந்து இந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணீர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு டேவிஸ் அப்படின்றவங்க இங்கே வரும்போது இந்த நீர்வீழ்ச்சியோட தண்ணி எங்கே போய் சேருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்க. அந்த நீர்வீழ்ச்சி கூட அப்படியே அந்த தண்ணி அப்படியே போகுது. ஒரு பாதாளம் இங்கே வந்து இது பேரே வந்து பாதாள சங் மகாதேவ் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தண்ணி வந்து அப்படியே பாதாளத்துக்கு போகுது. அந்த தண்ணி எங்கே போய் சேருதுன்னு யாருக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், கங்கை ஓடிச்சுன்னா கடலில் போய் சேருது, அது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை போய் ஜாயின் ஆகும் இல்லையா. இதோட முடிவு தெரியல, ஆர்வம் தெரியுது முடிவு தெரியல. ஸோ அந்த அம்மா தேடிக்கிட்டே போயிருக்காங்க, போகிற வழியில் காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் இந்த டேவிஸ் ஃபால்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த ஃபால்ஸுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப டேஞ்சர், ஆனால் குகை ரொம்ப அழகாக, அற்புதம் அற்புதம். அதிசயம்தான் இப்படி ஒரு குகை, அதுக்கு நடுவில் ஒரு சிவன் கோவில், அதுவும் 1000 வருடம் பழமையான. இப்போவே இது இப்படி இருக்குன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி நேரத்திலே காலகட்டத்திலே இப்படி ஒரு அழகான சிவன் லிங்கம் கீழே ஆவுடையாக இருக்கார். உண்மையிலேயே ஒரு சங்கு உள்ள நுழைஞ்ச உணர்வு தாங்க நமக்கு வருது. Thank you.
நம்ம சிவபெருமானும் பார்வதி தேவியும் எதிர் எதிரே அமர்ந்து தவ கோலத்துல நமக்கு காட்சி தராங்க. அதை நீர்வீழ்ச்சி வருதுன்னு சொன்னால இங்கே பாருங்களேன், அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாதுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அங்கே பாருங்கள் நேராக நல்லா பளிச்சுன்னு தெரியுதா, குகை மாதிரி. இப்போது இவ்வளோ நேரம் சங்கு பள்ளத்தாக்கு டேவிஸ் அவர்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ நீங்கள் பார்த்தது அந்த பள்ளத்தாக்கினுடைய ஒரு பகுதி தான், இதனுடைய மறுபகுதியும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து இதுக்கு அந்த பக்கமாக நம்ம அந்த பக்கம் போயும் அந்த ஃபுல் வியூவை பார்க்க போகிறோம். ரெடியாக வாங்க போகலாம். இங்கே வந்து இந்த சிவனை தரிசித்தால் நோய்கள் குணமாகும் அப்படின்னு இந்த மக்கள் ரொம்ப நம்புகிறாங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அது வந்து தவறாக இல்லை. என்னென்னா, பொதுவாகவே வந்து எந்த இடமாக இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கணும். அது வந்து நேபாளில் அந்த சுத்தம்ங்கிறது வந்து கொஞ்சம் தேட வேண்டியதாக இருக்குது. அது மட்டும்தான், ரொம்ப ஒரு மாதிரி எல்லா ஆலயங்களும் இதே மாதிரி தான் ரொம்ப அசுத்தமாக பராமரிக்கப்படுகிறது. அதுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற கோயிலெல்லாம் கண்ணில் ஒத்திக்கலாம். நம்ம நாட்டில் இருக்கிற கோவில்கள், நம்ம நாட்டில்னு மட்டும் இல்லை உலகம் பூரா நான் நிறைய கோவில்கள் பார்த்துருக்கேன். ஆனால் நேபாளில் பார்த்த மாதிரி எந்த கோவிலும் இவ்வளோ அசுத்தமாக நான் பார்த்ததில்லை. அது ஒன்று தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது.